வணக்கம். உங்களிடம் தற்போது மிதுன ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை கூற உள்ளேன். சர்வகிரகமான ராகு கேது ஆகிய இரு கிரகங்களும் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாகும். இந்த இரு கிரகமும் வருகின்ற செப்டம்பர் 2020 மாறுதலாகின்றன. இதனால் மிதுன ராசிக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது மிதுனம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மிதுன ராசி. ராசி மண்டலத்தில் 3வது ராசியான மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். கல்விக்காரகன் புதனுடைய ராசியிலே நீங்க பிறந்திருக்கிறதுனால மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையில நல்ல ஒரு அறிவாற்றலும் சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் கொண்ட நபராக நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் ராசியில் ராகுவும் 7ல் கேதுவும் தற்போது சஞ்சரிக்கிறது. திருக்கணித சித்தாந்தப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் 23/9/2020 முதல் 12/4/2022 முடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான ரிஷப ராசியிலும் கேது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான விருச்சிக ராசியிலும் சஞ்சாரம் செய்ய உள்ளனர். அடுத்து பார்க்கின்ற பொழுது வாக்கிய பஞ்சாங்கப்படி 1/9/2020 முதல் 21/3/2022 முடிய ராகு 12ஆம் வீட்டிலும் கேது பகவான் 6ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய உள்ளனர். இதன் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது கடந்த ஒரு 1.5 வருடங்களாக 1, 7ல் ராகு கேது சஞ்சரித்த காரணத்தினால உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு இருந்தது. இப்ப ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியால் உங்களது குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், பிரிந்து சென்றவர்கள் ஒன்றாகி ஒற்றுமையாகி வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதிலும் குறிப்பாக புதிதாக திருமணமாகிய சிலருக்கு கடந்த ஒரு 1.5 வருடங்களாகவே நிறைய மனக்கசப்புகள், தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுலாம் இருந்துச்சு. புதுமண தம்பதிகள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கருத்து வேற்றுமையால் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது. ஒருத்தர் ஒரு ஊரில் இருக்கிறது, ஒருத்தர் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் கூட நிறைய ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு புரிதல் இல்லாமல் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுலாம் நிலவுச்சு. அந்த கருத்து வேறுபாடுலாம் முழுமையாக விலகி கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை அதிகரிக்கும், பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். உங்களுக்கு நிலவிய உடல் பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். உங்களுடைய முன்கோபங்கள் சற்று குறையும். அதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கேது 6ல ராகு 12ல சஞ்சரிக்கிற காரணத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளி ஊர் மூலமாக, வெளி மாநிலங்கள் மூலமாக, சிலருக்கு அயல்நாடுகள் மூலமாக கூட ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அயல்நாடு தொடர்புகள் மூலமாக கூட ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் ஏற்படும். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சந்தோஷம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்த தேவையற்ற ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு. இந்த தருணத்துல தனக்காரகன் ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழாம் வீட்ல 20-11-2020 முடிய சஞ்சரிக்கிறார். 7 குரு சஞ்சரிக்கிறது ஒரு நல்ல அமைப்பாகும். அதனால வந்து அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 மாசத்துக்கு பணப்புழக்கம் நல்ல பிரமாதமா இருக்கும். அடுத்து பார்க்கின்ற போது குரு 8ல சஞ்சரிக்க போறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 6-4-2021 முதல் 14-9-2021 முடியவும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 20-11-2021 முதல் 13-4-2022 முடியவும் குரு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்க போறார். அந்த குரு 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்ற போது உங்கள் ராசியை, உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டை 5ஆம் வீட்டெல்லாம் குரு பகவான் பார்ப்பார். இதன் காரணமாக பணப்புழக்கங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், எடுக்கிற முயற்சியில் நல்ல வெற்றிகள், தாராள தன வரவுகள், நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள், மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு உன்னதமான நிலைகள், நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள், உறவினர்களால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய அமைப்புகள், பிள்ளைகளால் கூட ஒரு அனுகூலங்கள், பூர்வீக சொத்துக்களால் கூட ஒரு சாதகமான பலன்கள்லாம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாவதற்கான யோகங்கள் இருக்கிறது. நீங்க புதனுடைய ராசியில பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒரு ராசியில நீண்ட நாள் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். வாக்கிய சித்தாந்தப்படி தற்போது 7ல சஞ்சரிக்கிறாரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 27-12-2020 பிறகு சனி திருப்பி 8க்கு போயிடுறாரு. வாக்கியப்படி சொல்லணும், திருக்கணிதம் மெயினாக பார்க்கணும். திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் பலன்கள் சொல்லிட்டு இருக்கேன். வாக்கியத்தையும் வந்து சொல்லணுன்ற காரணத்துக்காக இந்த இடத்துல சொல்கிறேன். முறுக்கு அதாவது வந்து குறிப்பிடணுன்ற காரணத்துக்காக குறிப்பிடுறோம். உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது, 8 சனி சஞ்சரிக்கின்ற காரணத்தினால. இந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால உணவு விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது, அது மட்டும் இல்லாம வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ராகு கேது சஞ்சாரம் மற்றும் குரு சஞ்சாரத்தால தொழில் வியாபாரம் நல்லா இருந்தாலும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்கள்ல ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக கடன் வாங்குறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். பொதுவாக 7.5 சனி அஷ்டம சனிலாம் நடக்கும்போது தான் ஒருத்தருக்கு வந்து கடன்கள் அதிகரிக்கும். அதனால கடன் வாங்கிறத தவிர்க்க பார்க்கணும். அப்படி கடன் வாங்கக்கூடிய ஒரு நெருக்கடிகள் இருந்தால், சூழ்நிலைகள் ஏற்பட்டால், நீங்க மட்டும் வாங்காம ஒன்று குடும்ப உறுப்பினர்கள் பேரில் வாங்கிறது, குடும்பத்துல யார் ஜாதகம் நல்லா இருக்கு, யாருக்கு கோச்சார நிலை நல்லா இருக்கோ அவங்க பேர்ல வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உங்க பேர்ல வந்து இந்த நேரத்தில் கடன் வாங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அடுத்து பார்க்கின்ற பொழுது அஷ்டம சனி நடந்தாலும் நீங்க மிதுன ராசியில பிறந்த காரணத்தினால மிதுன ராசிக்கு அதிபதியான புதனுக்கு சனி வந்து நட்பு கிரகம் என்ற காரணத்தினால அதிகப்படியாக பாதிக்கப்பட்டாரு. இருந்தாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவா வந்து நீங்க உணவு விஷயத்துல கூட கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். சரியான நேரத்துல சாப்பிடுறது, இரவு பயணங்களை தவிர்க்கிறதுனா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்க்கின்ற பொழுது பொதுவாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் அடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். பரிகாரமா என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்றால் அஷ்டம சனி நடக்கிற காரணத்தினால நீங்க வந்து விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது, சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது, அடுத்து பார்க்கின்ற போது அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது, பைரவரை தரிசிக்கிறது, எல், கடுகு, தோல் பொருட்கள், இரும்பு பாத்திரங்கள், சமையல் பொருட்கள், செருப்பு போன்ற விஷயத்துல வந்து போன்ற பொருட்களை வந்து ஏழைகளுக்கு தானமா தர்றது, நீல நிற மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது கூட ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடிக்கடி சனிக்கிழமைகள்ல பாத்தீங்கன்றால் கருப்பு நிற ஆடைகளை அணிந்து கொள்வது நீலக்கல் மோதிரம் அணிந்து கொள்வது கூட ரொம்ப ரொம்ப சிறப்பு. ராகு பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா துர்க்கை வழிபாடு அம்மன் வழிபாடு செய்யறது ராகு காலத்துல கூட பாத்தீங்கன்றால் அம்பாளுக்கு வந்து எலுமிச்சம்பழம் விளக்கத்தை எலுமிச்சம்பழத்துல விளக்கேற்றுவது. அடுத்து பார்க்கின்ற பொழுது முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த தானங்கள் செய்வது மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். குருவின் சாதக சஞ்சாரத்தால் சில நேரங்களில் குரு பகவான் சாதகமா சஞ்சரிக்கிற காரணத்தாலும் ராகு பகவான் 12 சஞ்சரித்தாலும் கேது 6 நல்ல பலமா சஞ்சரிக்கிற காரணத்தினால தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் அடைய முடியும். இருந்தாலும் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல ஒரு அனுகூலங்கள்லாம் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் அடைவதற்கான யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இதுவரை மிதுன ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஓம் சரண யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் சரண யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வது மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் ராசி பலன்களை அறிந்து கொள்ளலாம்.